இன்றைக்கி நாம் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் வந்திருக்கோம். இங்கே உள்ள கோட்டையை சுற்றி பார்க்க போகிறோம். புதுக்கோட்டையிலிருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் திருமயம் இருக்குது. இங்கே 40 ஏக்கர் பரப்பளவில் இந்த கோட்டை அமைஞ்சிருக்கு. இனி இந்த கோட்டையோட வரலாறை பார்த்துருவோம். ராமநாதபுர மன்னர் விஜய ரகுநாத சேதுபதி 1687 வருஷம் இந்த கோட்டை கட்டினார். இங்கே இருக்கிற நுழைவாயில் பக்கத்திலேயே ஒரு பீரங்கி வச்சுருக்காங்க. இதே மாதிரி பீரங்கி மலை உச்சியிலையும் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த கோட்டை கட்டும்போது இப்போ இருக்க கோட்டையை விட 2 மடங்கு பெருசாக இருந்தது. காலப்போக்கில் நிறைய பகுதிகள் அழிஞ்சிருச்சு. மலை மேலே இருக்க கோட்டையை தவிர வெடி சுற்றுமதில்கள் 7 இருந்திருக்கு. அதில் 3/4 அழிஞ்சிருச்சு. இப்போ 2 மதில் சுவர்கள் சிதைவடைஞ்ச நிலையில் இருக்குது. இந்த மலை மேலே இருக்க கோட்டை சுவர் மட்டும் அப்படியே இருக்குது. இந்த திருமயம் பகுதியை பல பேர் ஆண்டிருக்காங்க. ஆரம்பத்தில் சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள், விஜயநகர அரசர்கள், பராக்கிரம பாண்டிய விஜயாலய தேவர், சுந்தரபாண்டிய விஜயாலய தேவர், இவர்கள் மாதிரியான பாண்டிய குறுநில மன்னர்கள் அப்படின்னு பலரால் இந்த ஊர் ஆளப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா ராமநாதபுரம் சேதுபதிகள் 16-17 நூற்றாண்டுகளில் இந்த புதுக்கோட்டை திருமயம் பகுதிகளை ஆண்டிருக்காங்க. இந்த கோட்டை வாசலுக்கு முன்னாடி சிறிய பாதை வலது பக்கமாக போகுது. அது நேராக சிவன் கோயில் போகுது. இந்த கோட்டையை பார்த்துட்டு இந்த சிவன் கோயிலுக்கு வந்து பார்ப்போம். ராமநாதபுரம் சேதுபதிகளுக்கு அப்புறம் பல்லவர்களாலும் தொண்டைமான் மன்னர்களாலும் இந்த ஊர் ஆளப்பட்டிருக்கு. சுதந்திரத்துக்கு அப்புறம் 1948 வரைக்குமே இந்த தொண்டைமான் மன்னர்களோட ஆட்சிக்கு கீழே இந்த புதுக்கோட்டை மாநகரம் இருந்தது. புதுக்கோட்டையில் இருக்க மியூசியத்தை இந்த தொண்டைமான் மன்னர்கள் தான் நிறுவினாங்க. இந்த அருங்காட்சியகம் இன்னுமே புதுக்கோட்டையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த அருங்காட்சியகத்தோட வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அந்த வீடியோவோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்க்க முடியும். கோட்டைக்கு நடுவில் ஒரு உயரமான மேடை அமைச்சிருக்காங்க. மேடையோட உச்சியில் ஒரு பீரங்கி வச்சுருக்காங்க. இங்கே இருக்க பீரங்கி மேலே நிறைய பேர் ஒயிட்னரை வச்சு எழுதி வச்சுருக்காங்க. இந்த பீரங்கி மேலே எழுதுறதுக்காகவே மெனக்கெட்டு இந்த ஒயிட்னரை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்க பீரங்கி கிழக்கு திசையை நோக்கி வச்சுருக்காங்க. இந்த பீரங்கியை எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, உள்ளே அப்பப்போ சுத்தம் பண்ணுவாங்க, ஆயிலெலாம் போடுவாங்க. அதுக்கப்புறமா இதுக்குள்ளே மருந்தை உள்ளே நல்லா திணிச்சிட்டு பீரங்கியோட ஒரு மூனையில் ஒரு சிறிய துளை இருக்கும், அதுக்குள்ளே நெருப்பு வச்சு வெடிக்க வைப்பாங்க. இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் இந்த துளை. இதுக்குள்ளே நெருப்பு வச்சா அந்த குண்டு வெடிக்கும். ஒரு சணல் கயிறோட ஒரு முனையை தீப்பிடிக்க வச்சுட்டு அதை எரியாமல் அணைச்சிட்டு அதில் உள்ள நெருப்பு மட்டும் வச்சுட்டு இந்த துளைக்குள்ளே உள்ளே விட்டு வெடிக்க வைப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சங்கிலி போர் உடை. இந்த உடை வந்து முழுக்க முழுக்க சங்கிலியாலானது. இது போர் வீரர்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பானது. இது போர் வீரர்கள் பயன்படுத்துகிற நீளமான வால். ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் உடஞ்சிருச்சு. இது சிறிய ரக பீரங்கி. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே இந்த திருமயம் கோட்டையிலேருந்து எடுத்தது தான். இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் இப்போவும் நீங்கள் புதுக்கோட்டை மியூசியத்தில் பார்க்க முடியும். இந்த மியூசியத்தோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது தூரத்தில் தீ எரிஞ்சிட்ருக்கு. அது பனைமர உயரத்துக்கு எரிஞ்சிட்ருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இந்த கோட்டை மேலே இந்த பீரங்கி மேடையை தவிர சில அழிஞ்சு போன கட்டிடங்களோட சில பகுதிகள் இங்கே பார்க்க முடியுது. தூரத்தில் மரத்துக்கு கீழே சில பேர் ஓய்வு எடுக்கிறாங்க. பீரங்கி மேலே பூக்களை பதிச்சிருந்தாலும் பீரங்கியோட வேலை அழிக்கிறது தானே. கோட்டையோட பின்பக்கம் ஒரு விஷ்ணு கோயில் இருக்கு. அடுத்து கோட்டைக்குள்ளே ஒரு சிவன் கோயில் இருக்கு. அடுத்து நம்ம அதை பார்க்க போகிறோம். இந்த கோட்டையை சுற்றி ஆழமான அகழிகள் இருந்திருக்கு. கோட்டையை எதிரிகள்கிட்டருந்து பாதுகாக்க கோட்டையை சுற்றி ஆழமான குழிகளை தோண்டி அதில் முதலை, பாம்பு, விஷப்பூச்சிகள் அது எல்லாத்தையும் இந்த நீரில் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அகழியோட ஒரு பகுதி. 3/4 அழிஞ்சிருச்சு. இப்போ சில பகுதிகள் தான் இன்னமும் இருக்குது.
இப்போ நாம் சிவன் கோயிலுக்கு போக போகிறோம். இது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம், எவ்வளவு உயரத்தில் குடைவரை கோயில் ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இவ்வளவு உயரத்தில் அந்த காலத்தில் எப்படி இதை எல்லாம் குடைஞ்சி எடுத்தாங்கங்கிறது தெரியல. மேலே ஏறுற படிகள் வெயிலில் சூடாக இருந்தாலும் செருப்பு போட்டு ஏறக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த அறையை சரியாக சதுரமாக குடைஞ்சி எடுத்திருக்காங்க. எவ்வளோ நாள் இந்த வேலையை பார்த்தாங்கங்கிறது தெரியல. உள்ள சிவலிங்கத்தை பார்க்க முடியும். விளக்குகள் வைக்கவும் பாறையில் சிறிய அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. சிவனுக்கு அபிஷேகம் பண்ண நீரும் வடிஞ்சு ஓடுறதுக்கு தரையில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இவ்வளோ உயரத்தில் இவ்வளோ வேலைகளை பார்த்துருக்காங்க. ஒரு பெரிய ஆலமரம் குழந்தை மாதிரி பாறையை பிடிச்சிக்கிட்டே வளர்ந்துருக்கு. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.